ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல் இணைய நம்ம பார்க்க போது டாவன்சி டிமன்ஸ் சீசன் டூ எபிசோட் நம்பர் தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதும் டக்குனு நோட்டிபிகேஷன் வரும் உள்ளவங்க மெம்பர் ஜாயினிங் மூலமா இணைஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம டேவன்சி அவனோட குழுவும் பல மாத பயணத்துக்கு அப்புறம் ஒரு தீவை வந்தடைகிறாங்க அப்பாடா ஒரு வழியா ஆளுங்க அந்த புக் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்களேன்னு நிம்மதி பிரிமுச்சு விட முதன் முதலாக நம்ம தான் அந்த தீவுல ரெடி எடுத்து வைக்கிறான் இப்ப வாசிவன் நம்மளை உயிரோடு இங்க கொண்டு வந்து சேர்த்தானேன்னு ஆளுங்களும் அவங்க பின்னாடியே வந்து சேராங்க அங்க பக்கத்துல உடஞ்சி நிக்கிற கப்பலை பார்த்து ரியாரியோட கடற்பை பாறைகளோட அமைப்பும் பசுமையான தாவரங்களும் வேற ஒரு உணர்வை தருது அப்படிங்கிற அதுக்கு வழியை பாருன்னு ஜோரோ சொல்ல இங்க நம்ம மைண்ட் ஆச்சரியத்துல மூழ்கடிக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தனியா போய் பாக்குறான் அங்க உடஞ்சு கிடந்த கப்பலோட முன்பகுதியை பார்த்துட்டு இது ரியாரியோ வந்த கப்பலோட முகப்பு இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னா யாரும் போயிட்டு வாய்ப்பே இல்ல அப்படின் நாம டக்குன்னு எந்த முடிவு எடுத்துட முடியாது மேபி உயிர் பிழைச்சிருக்கலாம் அப்படிங்கிறான் ஜோரோ அப்படி பார்த்தா ரியாரியோ போயச்சு நமக்கு முன்னாடி இந்த ஐலாண்ட் அலசி ஆராய்ஞ்சு தேடுதல முச்சிருப்பானு அப்படின்னு டவுட் வந்தது அங்க இருக்கிற உயிரினத்தை பாத்துட்டு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு வெஸ்புக்கி நான் கேப்டன் கூட கரையிலேயே இருக்கிறேன் நீங்க உள்ள போய் பாத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல நாங்க உள்ள போய் தேடி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு மூணு மாசம் ஆகலாம் அது வரைக்கும் இங்கே இருப்பேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறான் டேவன்சி ஒருவேளை நீங்க உயிரோட வராம போயிட்டா இங்க கேந்த சாகணுமா என்னால முடியாதுன்னு வெஸ்புக்கி சொல்ல அப்ப மூடிட்டு எங்களோட வாடா அப்படிங்கிறான் டேவன்சி டேய் புதையில சொல்லி கூட்டி வந்துட்டு இப்ப இப்படி டீல விட்டுறீங்களே இருங்கடா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தீவுக்கு என் பேரே வச்சு உங்க யாரையும் உள்ள அனுமதிக்காதபடி பண்ணிடுறான் அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறான் வெஸ்புக்கி கட் பண்ணா நேப்பிள்ஸ் ஆளுங்க நம்ம லொரன்சாவை புடிச்சிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கிற சிறைச்சாலையை காட்டுறாங்க நம்ம தலையெழுத்து இப்படியா முடியணும்னு பேரை வருத்தப்பட அங்கிருந்த காடு கிட்ட நம்ம லொரான்சோ நான் இங்க அடைக்கப்பட்டு பலகாலம் ஆகுது எங்களை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் கோர்ட்ல ஆச்சம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறான் என்னடா கேஸ் வேண்டி கிடக்குது நீங்க தானே எங்க ஆளுங்க ரெண்டு பேரை கொண்டு போதிச்சு அங்க வச்சிருந்த தங்கத்தை ஆட்டையை போட்டது ப்ரூஃப் இருக்கு அதுக்கெல்லாம் தண்டனை தருவரை வெயிட் பண்ணு அப்படிங்கிறான் காடு ஐயோ பாஸ் அது எங்களோட தங்கம் தற்காப்புக்காக தான் நான் அவங்களை கொண்டோம் உங்கள் இளவரசர் அல்போன்ஸாவோட மனைவிக்கு அதை பரிசா தர சொல்லி மிலன்லேருந்து எங்களை அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் லொரான்சோ அப்புறையாட குறுக்கு பாதியில் வந்தீங்கன்னு காடு கேட்க கொள்ளக்காரங்களுக்கு பயந்து தான் நாங்கள் அந்த பாதையில் வந்தோம் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கோல்டு காயினை காட்டுறான் டேய் உன்னை நல்லா செக் பண்ணி தான் கூட்டியிருந்தோம் இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு காடு ஷாக்காக உடனே உங்கள் ஆளுங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் என் பேர் கேலஸ் இவர் பேரு டேஃபனிஸ் அப்படின்னு அவனுக்கு அந்த கோல்டு காயினை கொடுக்க இவனை இன்ஃபார்ம் பண்ண கிளம்புறான் கட் பண்ணா இருக்கிற நம்ம வெனிசாவை காட்டுறாங்க எனக்கு இந்த பேலஸ்ல இருக்கவே பிடிக்கல ரொம்ப அடிபட்ட கிடைக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பேலஸ் சாதாரண கட்டிடம் இல்ல கோசிமோ இந்த பேலஸ்ல பல சுரங்க பாதைகள் அமைச்சும் கோட் மெசேஜஸ் பொறிச்சும் வச்சிருக்காரு உனக்கு வேணும்னா டைம் பாஸ்க்கு ஒரு டெமோ காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்ட்ரே அப்போ அவரோட புது அசிஸ்டன்டா ஒரு இடத்துல நிக்க சொல்றாரு இவன் பேரு பெனிடெட்டோ விவசாயியோட பையன் திறமசாலியும் கூட இப்ப பாரு இந்த பேலஸோட சிறப்பம்சம் அப்படின்னுட்டு பக்கத்துல காது வச்சு கேட்க மேல அவன் பேசுறது இங்க அவங்களுக்கு தெளிவா கேக்குது இந்த பேலஸ டிசைன் பண்ணப்போ அந்த இடத்துல யார் பேசினாலும் சில இடங்கள்ல தெளிவா கேக்குற மாதிரி நாங்க டிசைன் பண்ணோம் சுவர்களுக்கும் காது இருக்கும் அப்படிங்கிற பழமொழியை வச்சுதான் ஒரு ஜெனரல் மேனேஜரா பண்ணிட்டேன் தேவையில்லாத செலவு ஆல்ரெடி நம்ம பேங்க்ல கஸ்டமர்ஸ் பிடிச்சி வைக்கிறதே கஷ்டமா இருக்கு இதுல இது வேறையா உங்க ஹஸ்பண்ட் லோரன்சோ நேபிள்ஸ் போறேன்னு சொல்லி கிளம்பி பலகாலம் ஆச்சு போகும்போது நம்ம பேங்க்ல இருந்து நிறைய தங்க ஒன் ஆஃப் த மெம்பர் ஆன உங்க ஹஸ்பண்ட் லோரான்சோ இப்ப இங்க இல்ல அவர் வர வரையில உங்களால எங்களை விட்டு தூக்க முடியாது அப்படின்னு மேனேஜர்ஸ் உங்களுக்கு தெரியாது இன்னொரு சீக்கிரம் சொல்லட்டுமா அவன் போயிருக்கிற நேப்பிள்ஸில் தான் அவனோட ஃபஸ்ட் லவ் இருக்கா அவள் பேர் இப்போலிட்டா அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் சோ எங்களை பகைச்சிக்காதீங்க அப்படின்னு மிரட்டுறான் மேனேஜர் கட் பண்ணி அப்படியே நம்ம நம்ம தண்ணியில் நடந்து வந்து இருக்க வழக்கத்துக்கு மாற அங்க வளர்ந்துருக்கிற பூவைசி என்னோட இத்தனை வருட காலகட்டத்தில் இந்த மாதிரி வளர்ந்து நிக்கிற அழகான பூவை நான் பார்த்ததே இல்லி வாயை டேய் இங்க அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்காம நீ பாட்டுக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்க உள்ள என்னென்ன மிருகங்கள் எல்லாம் இருக்குமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தா இவர் ரசிக்கிறாராம் அப்படின்னு கிளம்புறான் ஜோரோ அப்படியே ஒரு தோப்பு பக்கம் வர அங்க இருக்கிற ஒரு கல்வெட்டை பாக்குறாங்க அது பியூர் கோல்டால் ஆனதுன்னு தெரிஞ்சுக்க அதில் இருக்கிற மார்க்கை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான் டேவின்சி ஏன்னா அது அந்த சாவில பொறிக்கப்பட்ட மார்க் மாதிரியே இருக்கு அப்போது நம்மளோட தங்க வேட்டியை இங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு கூட இருந்தவன் பேக்க ஆரம்பிக்க டேய் என்னடா பண்ணுறீங்க இப்போ நாம எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஒன்ஸ் நாம அந்த புக் அடைஞ்சதும் வரும்போது மொத்தமாக அழிக்கலாம் ஃப்ளாரன்ஸ் போனதுக்கு அப்புறம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ண பின்னாடி அந்த தீவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து நிற்கிறத பாக்குறாங்க வந்தவன அவங்க பாஷையில என்னத்தையோ பேச நாங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இங்க விசிட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஆளுங்க பயத்துல வாழ உருவிடுறாங்க வந்தவங்க எதிரிக நினைச்சிக்கிட்டு தீவாலும் மற்ற ஆளுங்களை கூட்டிட்டு வர ஓடிட கூ முட்டீங்களாடா நீங்க நான்தான் பேசிக்கிட்டு இருந்தேன்ல அப்புறம் என்ன அவசரம் இப்ப அவனுங்க நம்மளை உயிரோட விட மாட்டானுங்க உன்னோட கத்திய ரெடியாவே வச்சுக்க நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு கண்டிப்பா அவனுங்க திரும்ப வருவானுங்க அப்படின்னு திட்டுறான் டாவின்சி கட் பண்ண நேபிள்ஸ்ல நம்ம பேரோ லொரன்ஸோ கிட்ட நீ சொன்ன போய் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம கதை சமாதானம் பேச முடியாமே முஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்போலிட்டா இவனை பார்க்க வரா டேய் நடா இதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு அதே முட்டாள் தனத்தோட உன நான் இங்க பாக்குறேன் நல்ல வேளை நாம படிச்ச காதல் கதையில வந்த பெயர்களான கேலஸ் அண்ட் டேப்னிஸ் அப்படிங்கிற பெயர்களை காட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் இல்லன்னா நீ இங்கே கிடந்து சாக வேண்டியதா இருந்திருக்கும் அப்படிங்கிறா இப்போலிட்டா உனக்காக தான் நான் அந்த மாதிரி தகவல் சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னு லொரான்ஸ் சொல்ல என்ன பண்றது அதான் எனக்கு பதில் அந்த கிளாரிஸ் உன்னை புச்சிட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்றா இப்போலிட்டா அவ ரோம் பொண்ணாக இருந்தாலும் இருந்த நம்பிக்கையில தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு இப்போ எனக்கு பதில் அவதான்ஸ் சிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கா உன்னோட ஹஸ்பண்ட் எங்க சிட்டிய சூறையாட காத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு தான் நான் இங்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கறா லொரன்சோட்டியும் பாக்க வந்திருக்காரு அதான் அவரை பாக்க வந்தேன் அப்படிங்கிறா இப்போ இவனை பாக்க தான் எஸ்கார்ட் கூட இல்லாம வந்திருக்கே அப்படின்னு அல்போன்ஸா தள்ளி தள்ளிவிட ஏண்டா அவள துன்புறுத்த அப்படின்னு கேக்குறான் லொரன்சோ ஓ இந்த சுவிட்சு போட்டு அங்கல் லைட் எரியுது அப்படின்னு அல்ஃபோன்ஸா பார்க்க என் பொண்டாட்டியை பார்க்க தான் மாறு வேஷத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு கோபமாக அல்ஃபோன்ஸா அதுக்காகலாம் நான் இங்கே வரல நீங்கள் என்னோட சிட்டி மேலே போர் தொடக்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதை தடுத்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்த தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு லொரன்ஸோ சொல்ல அப்படியா சரி சரி நான் உங்களை அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறேன் அல்ஃபோன்ஸா கட் பண்ணா கிளாரிஸ் ஆம்பளை புள்ள தான் வேணும் அப்படின்னு இன்னும் அந்த மருந்தை குடிச்சுக்கிட்டு இருக்க கேரளில் உள்ள வரான் பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ உள்ள வரலாம் அப்படின்னு கத்தி எடுத்துக்காட்ட உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேச தான் நான் இங்கே வந்தேன் நான் இங்கே வந்தது யாருக்கும் தெரியாது பயப்பட வேணாம் அப்படின்ட்டு அவ குடிச்ச மருந்து எதுக்குன்னு ஸ்மெல் பண்ணியே தெரிஞ்சுக்கிறான் எதுக்கு நீங்க வந்தேன்னு கேட்க உங்களுக்கும் அந்த பேங்க் மேனேஜருக்கும் லடாயின்னு கேள்விப்பட்டேன் அதான் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன் அப்படிங்கிறான் கேரளோ எல்லாம் என் அப்பா காசிமாவோட விஷன் பிரகாரம் யூத்லெஸ் பிஹேவியர் இருக்கிற ஆளுங்களை தான் மேனேஜர்ஸா போட்டு பேங்கை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தான் இவனுங்க பொண்ணு உனக்கு கீழே வேலை பார்க்க விருப்பம் இல்லாம உனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான் கேரளோ சோ அதுக்கு பிரதிபலனா உனக்கு எங்க மெடிச்சி பேங்க்ல பொறுப்பு வேணும் இப்போ ஜூலியானாவோட சீட்டு வேகண்டா இருக்கிறதுனால ரத்த சொந்தமான நீ அந்த இடத்த பிடிக்க அதுக்கு அதுக்குதானே இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு கிளாரிஸ் கேக்க ஆமா என்ன மட்டும் நீ அந்த சீட்ல உட்கார வச்சுட்டா நான் உனக்கு சாதகமா நிப்பேன் அப்படிங்கிறான் கேரளோ சிறப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு இவனை வழி அனுப்பி வச்சிடறா கிளாரிஸ் கட் பண்ணா நம்ம ஆளுங்க ஐலாண்ட்ல முன்னேறி போய்கிட்டு இருக்க இங்க இருக்கிற ஆளுங்க சிவிலைசேஷனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறான் டாவின்சி அப்ப இன்னைக்கு இங்கேயே கேம்ப போட்டுடலாம் அப்படின்னு பேசிக்க ஆளுங்க வர சவுண்டு கேக்குது ரெடி ஆகிக்குங்கடா இன்னைக்கு அடமழை வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு முன்னோக்கி நடந்து வராங்க அப்போதான் அந்த தீவில் இருக்கிற ஆளுங்க இவளை சுத்து போட்டு பிடிச்சிட டேவின்சி கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை ஆனா சில ஸ்கெச்சஸ் இருக்கிறத செக் பண்றாங்க அதுல அந்த சிலையோட சிம்பிள் இருக்கிறத பார்த்துட்டு அந்த சாவியும் நோட் பண்றாங்க அப்போதான் நம்மளால அவங்க உடம்புல சாவியில் இருக்கிற அதே மார்க் இருக்கிறத நோட் பண்றான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்க அடிச்சு படுக்க வச்சிடறாங்க கட் பண்ணா மேனேஜர்ஸ் காசிமோவோட சமாதியில பிரே பண்ணிக்கிட்டு இருக்க கேர்லோ அங்க வந்து நிக்கிறான் இங்க பாரு கேர்லோ கிளாரிஸ் அவளோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி உனக்கு ஜுலியானாவோட பொறுப்பை கொடுக்க கவுன்சில நாமினேட் பண்ணிருக்கா நீ அவ பக்கம் போகாம எங்க பக்கம் நின்னா உனக்கு அந்த பொறுப்போட இந்த சிட்டியையும் லொரன்சோ கடுத்து நீ ஆட்சி பண்ண நாங்க ஹெல்ப் பண்றோம் அதுக்கு நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன இந்த பேங்க்குக்கு ஹெட் ஆக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் மேனேஜர் உன்னோட பிளான் ரொம்ப நாள டிலே ஆயிட்டே இருக்கு அதனால வேற ஏதாச்சும் பண்ணணும்னு இன்னொருத்தன் சொல்ல இப்ப என்ன பண்ணனும்னு முடிவு பண்ணி சொல்லுங்கடா டைம் ஆகுதுன்னு காண்ட் ஆகிறான் கேர்லோ ஸ்பெயின் நாட்டு கிங் பெர்டினாண்டு நம்ம பேங்க்ல வாங்கின கடனை நாம தள்ளுபடி பண்ணிட்டா கிளாரிஸ தூக்கிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல டேய் அது பெரிய அமௌண்ட் அதை தள்ளுபடி பண்ணா பேங்க் அவ்வளவுதான் அப்படிங்கிறா இன்னொரு மேனேஜர் நம்மள முழுசா தள்ளுபடி பண்ண சொல்லி அவன் கேட்கல வட்டி கட்டுறதுல மட்டும் ரிடக்ஷன் பண்ணலாம் இதுக்கு கேர்லோ ஹெட்டா பொறுப்பேற்கணும் ஏன்னா மெடிசி பேங்க ஒரு மெடிசி ஆள் தான் ரன் பண்ணணும் அப்படிங்கறது தான் ரூலு சோ எங்க சைடு வந்து சேர்ந்துட்டு அப்படின்னு கேக்குறான் மேனேஜர் கேர்லோவும் ஓகே சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடறான் அங்கிருந்து கிளம்பி வந்து மாடியில இந்த பிளான் பத்தியும் பேரிஸ்க்கு எதிராக யார் யாரெல்லாம் இவங்களோட கூடு சேர்ந்துருக்காங்கன்னு பேசிட்டு வர அதை கீழே இருந்து வெனிசா கேட்டுறா கட் பண்ண ஐலாண்ட்ல நம்ம மாளுங்களை கட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க நம்மளை போட தான் போகிறானுங்க அப்படிங்கிறா ஜோரோ இல்லடா போடுறதா இருந்தா நமக்கு ஏன் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரணும் வேற ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பானுங்க அப்படிங்கிறான் டேமென்சி அப்ப அவங்க பேசுற லாங்குவேஜ உத்து கவனிக்க நோக்வா அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்றதை நோட் பண்றான் இங்க என்ன வித்தியா காட்டிக்கிட்டு இருக்கோம் இங்க பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குத்து விடுறான் ஒருத்தன் என்னடா உன்னோட டீ கோடிங் என்ன ஆச்சு அப்படின்னு ஜோரோ கேட்க ப்ராபபி நம்மளை போட தான் கூட்டிட்டு போகிறானுங்க போல அப்படிங்கிறான் டாவன்சி நெக்ஸ்ட் சீன்ல லொரான்சோவையும் பேரோவையும் உள்ள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க எவ்வளோ நாள் ஆச்சு இப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் நல்ல ஒயினை குடிச்சோம் அப்படின்னு புகழ்றாரு பேரோ கரெக்டு தான் அதனால தான் இந்த மாதிரி நல்ல ஒயின் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னா அல்ஃபோன்ஸா அது சரி பேச்சுவார்த்தை நடத்த பலசாலியான பாடி கார்டோட வரும்னு பார்த்தா கிழவனோட வந்திருக்கு அப்படின்னு அல்போன்சா கேட்க இவரு பியரோ டாவின்சி என்னோட கணக்காளர் வாதாடுறதுல திறமைசாலின்னு சொல்றான் லொரென்சோ டாவின்சி லேனோட அப்பாவா நீயே அப்படின்னு கேட்க ஆமா அப்படிங்கிறான் லொரென்சோ அவனை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு அல்ஃபோன்ஸா சொல்ல ஆமா உங்க அப்பா கிங் பெரண்ட எப்போ நம்மளோட மீட்டிங்ல ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு விசாரிக்கிறாரு பேரோ வருவாரு வருவாரு அப்படின்னு அல்ஃபோன்ஸா நக்கல் அடிக்க பேரோ மழங்கி விழுந்துடுறாரு நானா பண்ணி வச்சு அப்படின்னு மயக்கத்தோட கேட்க நீ கேட்ட மாதிரி என் அப்பா உன்னை பாக்க வந்திருக்காரு அப்படிங்கிறா அல்ஃபோன்ஸா கட் பண்ணா ஃபிளாரன்ஸ்ல மேனேஜர் கேர்லோவோட போட்ட காண்ட்ராக்டர் கிளாரிஸ் கிட்ட வெனிசா சொல்ல காண்டாடுற அவன் அட தான் முன்கூட்டியே அவங்களோட பிளான் தெரிஞ்சிச்சு நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஆண்ட்ரே சொல்ல இல்ல கேரளாவ வளர்ச்சி போட தான் நான் ஒன்னே ஜுலியானோட பிளேஸ்க்கு ரெஃபர் பண்ணேன் இப்போ நானே அதை வித்ட்ரா பண்ணிட்டா முடிவெடுக்க தெரியாதுன்னு என்ன முடிக்கிடுவானுங்க அப்படின்னு கவலைப்படுறா கிளாரிஸ் இங்க பாருங்க கேரளா அந்த மேனேஜரோட பிளான்ல ஒருத்தன் ஆனால் கேரளா இன்னும் ஓகே சொன்னதா கன்ஃபார்ம் ஆகலை நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஆண்ட்ரே ஆமா கேர்லோ இந்த அதிகாரத்துக்கு வேண்டியெல்லாம் வரல குடும்பத்துக்காக தான் வந்திருக்காரு காசிமோ பலருக்கும் தெரியாத பல ரகசியங்களை கேரளோ கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு சோ அவர் உங்களை ஏமாத்த மாட்டாருன்னு சொல்கிறா வினேசா இங்க பார்த்தா இன்னும் நம்ம ஆளுங்களை இழுத்து போய்கிட்டே இருக்க ஆளுங்களுக்கு கொமடிக்கிட்டே வந்து டயர்ட் ஆகிடுறானுங்க அப்போ ஒருத்தன் வந்து ஏதோ தகவல் கொடுக்க இவங்களை முன்னாடி போக சொல்லிட்டு தீவு ஆளுங்க பின்னாடி போயிடுறாங்க ஏதோ ஒரு மெசேஜ் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு டேமஜி சொல்ல இன்னும் கொஞ்சம் போராடினா நான் இந்த கட்டை அவுத்துட முடியும் அப்படிங்கிறா ஜோரோ அவுத்துட்டு போய் என்ன பண்ண போற இத்தனை ஆளுங்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு டேமஜி சொல்ல அவன் பேச்சை கேட்காம கட்டை அவுத்துட்டு தீவு ஆளுங்களை அடிச்சு போடுறான் ஜோரோ இது வேலைக்கு ஆகாதுன்னு டேமஜியும் களத்துல இறங்கி ஃபைட் பண்ண ஆளுங்க இவங்கள அடிச்சு போட்டு பிடிச்சிடுறாங்க இவங்களை நாம இங்கே கொள்ள கூடாது அப்படின்னு ஒருத்தன் தடுக்க ஒரு பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ண சொன்னதை கேக்குறான் டேமன்சி மறுபடியும் அவங்களை கூட்டிட்டு போக அவங்களோட இருப்பிடத்தை பார்த்து மெய்சில் இருக்கிறான் டாவின்சி அபிசினியன் சொன்ன மாதிரி கற்கால நாகரிக மக்களோட இடத்த நாம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறான் டாவின்சி இவங்கள ஒரு மக்காச்சோல காட்டு வழியாக கூட்டிகிட்டு வர அங்கே விவசாயம் பண்ணுற மக்களையும் அவங்களோட கருவிகள் காவல்காரங்க அவங்கள லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற பொண்ணுங்க எல்லோரையும் நோட் பண்ணி சஸ்பென்ஸோட உச்சத்துக்கே டாவின்சி போக அந்த பொண்ணுங்களோட ஹெட்டாக பார்க்கறான் கிட்ட அந்த சாவிகளை பார்த்தாவ அதை பறிச்சு எடுத்துக்கிட்டு இவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு போயிடுறான் கட் பண்ணால் ஃப்ளாரன்ஸில் கேர்லோவை ஜுலியானவோட பொறுப்பை ஏற்றுக்க எல்லாரோட வழிமொழியை அவனும் பொறுப்பை ஏற்றுக்கிறான் வேறு ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கா அப்படின்னு கிளாரிஸ் கேட்க ஆமா ஸ்பெயின் அரசர் பெர்டினான் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு கிளாரிஸ் பதவி விலகலனா அவர் வாங்கின லோனை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மேனேஜர் நீங்க இந்த மாதிரி சொல்லி எல்லாம் என்ன பயமுறுத்தி என்ன பதவி விலக வைக்க முடியாது அப்படின்னு கிளாரிஸ் சொல்ல அப்ப இப்பவே வாக்கெடுப்பு நடத்த வேண்டியதுதான் மெஜாரிட்டியா ஏழு ஓட்டு விழுந்தா கிளாரிஸ் பதவி விலகணும் அப்படின்னு மேனேஜர்ஸ் இனிஷியேட் பண்ண கேர்லோ தவிர எல்லாரும் கிளாரிஸுக்கு எதிராக ஓட் பண்றாங்க உங்க ஓட் யாருக்குன்னு கேட்க திருச்சபைக்கு நாம எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் லோன் அமௌண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஆனா நான் உண்மைக்கு கட்டுப்பட்டவன் கிளாரிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நேற்று இந்த மேனேஜர் கிளாரிஸ்க்கு எதிராக பேச சொல்லி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு மீட்டிங்ல அதுக்கான ப்ரூஃபா ஒப்படைக்கிறான் கேர்லோ இது துரோகம் இழுத்துட்டு போங்கன்னு ஆர்டர் போட எங்களே ஏமாத்திரியா உன்னை எங்க பாக்கணும் அங்க பாத்துக்கற அப்படின்னு சொல்லிட்டு போறான் குண்டு மேனேஜர் அடுத்து நாம மாட்டிக்கிட்டு போவோமோ அப்படின்னு டீம் ரொம்ப பெருசா இருக்கு ஹை சேலரி வாங்குற யாரையாச்சும் வில்லிங் வாலன்டரியா வேலையை விட்டா நிலைமையை சமாளிக்கலாம் அப்படின்னு கேர்லோ சஜஸ்ட் பண்றான் சரி சரி யாரை தூக்கணும் அவங்கள தூக்கிடு அப்படின்னு மீட்டிங்கை க்ளோஸ் பண்றா கிளாரிஸ் கட் பண்ண நேபிள்ஸ்ல நம்ம லொரான்சோ டார்ச்சர் ரூம்ல அடைச்சி வைக்கப்பட்டிருக்க அதை நேரில் பார்த்த நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுது யாரும் அந்த டார்ச்சர் பண்றவனு பார்த்தா கிங் ஃபெரான்டே தாங்க என் கூட வந்த பேரோ எங்கன்னு லொரன்சோ கேக்க தனியா ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிறான் ஃபெரான்டே இங்க பாரு ஃபெரான்டே என்னோட சிட்டி பீப்புள் அப்பாவிங்க எங்க மேல போதோட அப்படின்னு லொரான்சோ கேட்டுக்க நீதான் நல்லவன் சொல்லிக்கிற போப் சிக்ஸ்டர்ஸ் உங்களை கூண்டோட போட்டுதல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்களையும் பார்க்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறான் ஃபெரான்டே டேய் அவர் பேச்செல்லாம் நம்பாத வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை டீல விட்டுருவான் அப்படின்னு லொரண்டர் சொல்ல நான் அவரை முழுசா நம்பதா சொல்லவே இல்லையே போப்பு நிறைய பேர் வருவாங்க போவாங்க யார் என்னோட கிங்டம்க்கு பிரச்சனை கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான் ஃபெரான்டே அப்படின்னா ஏன் கூட கூட்டு சேர்ந்துக்க உனக்கு பிரெஞ்சு ஆளுங்களோட ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நாங்க துணை நிற்கிறோம் அப்படின்னு சமரசம் பேச எனக்கு யார பார்த்தும் பயம் இல்லை பிரெஞ்சுக்காரங்களுக்கு வேற சீட்டிங்க ஏற்படு பண்ணியிருக்கேன் இப்போ உனக்கான சீட்டிங்க பாக்குறியா அப்படின்னு மிரட்டுறான் ஃபரண்ட்டு கட் பண்ண ஐலாண்ட்ல அந்த கூட்டத்து மக்கள் முன்னாடி நம்ம டேமேஜ் குரூப்பை நிப்பாட்ட தங்க முகமூடி போட்ட ஒருத்தன் என்ட்ரி ஆகிறான் எல்லாரும் அவனை பார்த்து வணங்க அவனை ஏதோ பேச ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம மலங்களை முட்டி போட வச்சிடுறாங்க அடுத்து இந்த லேடியும் ஏதோ அவங்க பாஷையில பேச எல்லாரும் கலியாரி கலியாரி அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த நம்ம டேவன்சிக்கு ஏதோ சடங்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரிஞ்சது அந்த கூட்டத்துக்கிட்ட டாவின்சி கொண்டு வந்த சாவிகளை அந்த லேடி காட்ட டாவின்சி ஒண்ணும் புரியாம முடிகிறான் தலையை தூக்கி பார்க்கறான் பாரு அவன் அப்படியே அமிக்கு பிடி அப்படின்னு தங்கமுகமூடிக்கார சத்தம் போட அமுக்கி பிடிக்கிறாங்க ஆளுங்க இந்த லேடி அந்த சாவியில இவன் கிட்ட காட்ட அதை எடுத்துக்க பார்த்துக்கறேன் அந்த தங்கமுகப்பிடி போட்டவன் அவளோ அதை தடுத்து ஏதோ சொல்ல நம்ம டாவன்சியை லுக்கு விடுறா அதை பார்த்தா நம்ம டேவன்சிக்கு ஒன்று மட்டும் புரியுது இங்க என்னமோ நடக்க போகுது ஆனா இந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லை போல அப்படின்னு ஜோரோ கிட்ட சொல்றான் எல்லாரையும் மேலே எழுப்பி விடுங்கன்னு ஆர்டர் போட ஆளுங்க வந்து இவங்க முன்னாடி தண்ணியையும் மக்காச்சோளத்தையும் இவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துற கலரையும் வைக்க இவங்க குரூப்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கட் அவுத்து விடுறாங்க கூட்டம் எல்லாரும் கலியாரின்னு கோஷம் போட இவனை பார்த்து கலியாரின்னு சொல்ற அந்த லேடி இவனை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க ஒருவேளை நம்ம கிட்ட அந்த தண்ணியும் சோளத்தையும் காட்டி எதுன்னு சூஸ் பண்ண சொல்றானுங்களோ அப்படின்னு டேமேஜ் கேட்க கூட இருந்த ஒருத்தன் நான் ஒரு இடத்துல ஆதிவாசிகளோட ரிச்சுவல்ஸ பாத்திருக்கேன் நாம அவங்க குல வழக்க பொருட்களை எதையாச்சும் சூஸ் பண்ணி ஆகணும் நாம தேர்ந்தெடுக்கிற பொருளை பொறுத்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட்டத்துல சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான் இவனும் பக்கத்துல இருந்த கலரையை எடுத்து நான் வேறனா அவங்க குரூப்ல சேர விருப்பப்படுறான் அப்படிங்க எல்லாரும் அவனை சைலண்டா லுக்கு விடுறாங்க நாங்கடா ஏதாச்சும் தப்பா அப்படின்னு இவன் கன்ஃபியூஸ் ஆக தங்க முக ஏதோ சிக்னல் காட்டுறான் அப்போ ஒருத்த வந்து இவனை வணங்கிட்டு தலையிலேயே ஒரு போடு போடுறான் நாடா இதுன்னு நம்மளுங்க கன்ஃபியூஸ் ஆக தலை நல்லா சட்னி ஆகிற வரை போட்டு அடிக்கிறான் இவன் அதை பார்த்த எல்லாரும் சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்க அப்படியே சீன ஃபிளாரன்ஸ் பக்கம் திருப்புறாங்க கேர்லோ கிளாரிஸ்கிட்ட வர உங்ககிட்ட கொஞ்சம் ஜாகதையா இருக்கணும் உங்க கூட டீல் போட்ட மேனேஜரே மாட்டி விட்டுட்டேன் அப்படிங்க நான் ஜஸ்ட் அவங்க யாரு என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் அப்படி பண்ணேன் உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருந்தேன் நான் வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன் நான் தேவையில்லாம உங்ககிட்ட நம்மளோட டீலை பத்தி பேச மாட்டேன் உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப பேசலாம் அப்படின்னு போயிடறான் கேர்லோ கட் பண்ணா நேபிள்ஸ்ல கிங் பெரான்டே லொரன்சாவ வேற ஒரு டார்ச்சர் பிளேஸ்க்கு இழுத்துட்டு வர அங்க கட்டி போடப்பட்டு அழுக விடப்பட்ட பின்னங்களை காட்டுறாங்க இதுதான் என்னோட பிளாக் மியூசியம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிணங்களை என் கைகளால் கொல்லப்பட்ட செதுக்கப்பட்ட மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறான் பெரான்ட்டு ஏண்டா இப்படி எல்லாமா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு லொரன்சோ கேட்க இன்னைக்கு நீ என்ன பொசிஷன்ல இங்க நின்றுகிட்டு இருக்கியோ ஒரு காலத்துல இவங்களாம் அப்படின்னு தான் என்னோட விளையாட்டுல தோத்து போனவங்க இப்ப நாம அதே மாதிரி ஒரு கேம் போடலாமா அப்படின்னு கேக்குறான் ஃபெரான்டே என் தம்பி தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் சரிபட்டு வருவான் இப்ப அவன் இல்லை அப்படின்னு லொரன்சோ சொல்ல செத்தவனை பத்தி நாம எதுக்கு பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட்டு என் கேமுக்கு ஓகே சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு கேட்குறான் ஃபெரான்ட்டு லொரான்ஸாவும் ஓகே சொல்லி தொலைக்கிறான் அப்படிங்க வா ரூல்ஸு சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் ஃபெரான்ட்டு அப்படியே கட் பண்ண ஐலாண்டில் இன்னொருத்தனையும் அதே மாதிரி உட்கார வைக்கிற மாதிரி காட்டுறாங்க எதை சூஸ் பண்ணால் உயிர் பிழைக்கலாம்னு கன்ஃபியூஸ் ஆக டாவன்சி கிட்ட ஹெல்ப் கேட்குறான் எனக்கு தெரியல மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படிங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறான் அப்போதான் அந்த தங்கமுகம் முடி போட்டவன் மாஸ்கை கழட்டி இவன் கழுத்திலே கத்தி சுருகிறான் நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியலன்னு டாவின்சி டென்ஷன் ஆக அப்போ நமக்கு இருக்கிற கடைசி சாய்ஸு அந்த சோளம் தான்

அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஜோரோ சொல்ல அடுத்து நம்மால கூட்டிட்டு போறாங்க வழக்கம் போல க்ரௌடும் கோஷம் போட ஜோரோவை எப்படி காப்பாத்ததுன்னு தெரியாம முழிக்கிறான் டேவின்சி அந்த நேரத்தில் தான் அவனோட சென்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகி அப்சர்வேஷனை ஸ்டார்ட் பண்றான் பையனுக்கு லைட்டா விஷயம் புரிய ஆரம்பிக்குது போல அப்படின்னு அந்த லேடி லுக்கு விட நம்ம டேவின்சி அவனை கூட்டிட்டு வரும்போது ஒரு சோள காட்டு பக்கம் வந்ததை நினைவுபடுத்தி பாக்கிறான் அங்க பயிரிடப்பட்ட சோளம் இங்க தட்டுல இருக்கு விதைத்துவ யூஸ் பண்ற கலரி இங்க இருக்கு சோள வளர தேவையான தண்ணியும் நம்ம முன்னால வைக்கப்பட்டு இருக்கு அப்போ இதான் இந்த சடங்கோட விடையா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட பாஷையில தட்டு தடு மாதிரி ஏதோ வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்க அந்த லேடியும் சடங்கை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்டுக்கிறா டாவின்சியோட கட்ட அவுத்தை விட அந்த கிளறைய எடுத்து லைட்டா உழுது சில விதைகளை எடுத்து தூவி தண்ணி எடுத்து ஊத்துறான் டேவன்சி அதை பார்த்த எல்லாரும் இவனை சேர் பண்ண கல்சை அதாவது லைஃப் அப்படிங்கிற வேர்டை சொல்றான் டேவன்சி இவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதும் நாம அவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறதும் லைஃப் அப்படிங்கிற விஷயத்த தான் அப்படிங்க அந்த லேடி நல்ல வேளை நீ போயிடுச்சு அப்படின்னு வந்து வாழ்த்து சொல்லிட்டு லியோனாடோ டேவின்சி அப்படிங்கற இவனோட பேரை சொல்றான் இவளுக்கு எப்படி நம்ம பேரு தெரிஞ்சதுன்னு கன்ஃபியூஸ் ஆக இவங்களை ஒரு அறைக்குள்ள தள்ளி விட்டுடுறாங்க ஆளுங்க அங்கதான் நம் ஆளுங்க நிக்கோ பாக்குறாங்க டே தம்பி நல்லா இருக்கியா எப்படி அந்த உடஞ்ச ஷிப்ல இருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னு கேட்க மற்றவங்க மாதிரி நான் அவனை தத்தளிக்க விடலை அப்படின்னு என்ட்ரி ஆகிறான் ரியாரியோ தான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு ஜோரோ அடிக்கப் போக ஜிட்டா வந்து தடுத்துடுறா அவனை விடுன்னு ரியாரியோ சொல்ல ஜோரோவும் வந்து நல்லா சாத்திரான் நாம ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தலை பாத்துக்கிட்டவங்க ஆனா கடவுளோட கிருபியால இன்னைக்கு நாம ஒன்னா கைகோர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படிங்கிறான் ரியாரியோ நேடா நல்ல மாதிரி ஸ்பீச் கொடுக்குறியா அப்படின்னு ஜோரோ பாய நிக்கோ வந்து தடுக்கிறான் இவனோட உயிரை கடவுள் பறிக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த கடல் சீற்றத்திலேயே உயிரை விட்டுருப்பான் இவன் போயிச்சு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறான் நிக்கோ நிக்கோ சொல்றது உண்மைதான் நாம எல்லாரும் போய்ச்சி ஒன்னு சேரணும்னு கடவுள் நிர்ணயிச்சிருக்காரு போல அப்படின்னு ரியாரியோ சொல்ல இவன் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறான் டேவன்சி இவ்ளோ நாள் நாம இங்க பிரே பண்ணதுக்கான பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இத்தனை நாள் நாங்க எல்லாத்தையும் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ கடவுள் உங்களை எங்க கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காரு நாம மட்டும் வேற்றுமைகளை கலைந்து ஒன்னா செயல்பட்டா அந்த புக் ஆஃப் லீவ்ஸ் நம்மளோடது அப்படிங்கிற அந்த புக்கு உனக்கோ எனக்கோ சொந்தமானதில்லை உலகத்துக்கு பொதுவா போய் சேர வேண்டியது அப்படின்னு டேம்சி சொல்ல அந்த லேடி உள்ள வரா அந்த புக் ஆஃப் லீவ்ஸ் நம்ம எல்லாரையும் ரச்சிக்கும் அப்படின்னு தமிழ பேச இவ்வளவு நாள் தமிழ் தெரிஞ்சு எங்ககிட்ட தெரியாத மாதிரி நச்சிருக்க பாரா அப்படின்னு ரியாரியோ ஷாக் ஆக உங்க மட்டும் என்ன சலிச்சோனா வந்த உடனே எங்க லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிட்டு உயிர் தப்பி இருக்கானே அப்படிங்கிற அந்த லேடி உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பல கேள்விகள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு டேம்சி சொல்ல என் பேரு இமாக்கமா சூரியனின் வாரிசுகள்ல நான் பெரிய பாதிரியார் உங்களோட எல்லா கேள்விகளையும் நான் கேட்பேன் ஆனா பதில் உனக்கு மட்டும் தான் சொல்லும் அப்படின்னு டேம்சி பார்த்து சொல்றா இமா எதுக்கு என்கிட்ட மட்டும் அப்படின்னு கேட்க உன்னோட முகத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறா கட் பண்ணா லோரன்ஸ் அடிபட்டு கிடக்க அவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குறா இப்போலிட்டா லோரன்ஸ்ல பார்த்தா கிளாரிஸ் கேரளா கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்க ஆண் குழந்தை பெருக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாள் அப்படின்னு எட்டி வெனசா இதை கேரளாவும் நோட் பண்ணிடுறான் அப்படியே இங்க ஐலாண்ட்ல டேமென்சி மட்டும் தனியா கூட்டிட்டு வர அங்க இவங்க கூட்டத்தோட ஸ்டோரிஸ பாறைகளை வரைஞ்சி வச்சிருக்கதா காட்டுறா நாங்க உங்களை மாதிரி வேற தொலைதூர இடங்களுக்கு பயணம் செய்ய கப்பலை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு இமா கமா சொல்ல அப்படி இருந்தும் நீங்க எங்களோட லாங்குவேஜ் நல்லா தெளிவா பேசுற எப்படி அப்படின்னு கேட்குறான் டாவின்சி நீ ஒருத்தன் தான் இங்க கல்லடி எடுத்து வச்சோன்னு நினைக்காத பல பேர் உனக்கு முன்னாடி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்திருக்காங்க அவங்கள நாங்க சூரியன் சந்திரன் கூப்பிடுவோம் அப்படிங்கிறா இமாக்கம்மா யார் அவங்க அப்படின்னு கேட்க இவர் பார்க்க கருப்பாக இருப்பாரு உடம்புல பல மார்க்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்க அவ சொல்ற ஆளு இவனுக்கு மேப் கொடுத்த அபிசேவியம் தானு புரிஞ்சுக்கிறான் டாவின்சி அப்ப அந்த பெண் யாருன்னு டாவின்சி கேட்க அவங்க சூரியன் மாதிரி பிரகாசமா இருப்பாங்க என்னை பலி கொடுக்கறதுல இருந்து அவங்கதான் சேவ் பண்ணாங்க அவங்களோட மருத்துவ அறிவுனால்தான் என்னோட காயங்கள் குணமாச்சு தான் நான் இன்னைக்கு ஒரு ஹை பிரீஸ்ட்ரெஸ்ஸா மாறி இருக்கேன் அவங்க இங்க இருந்து கிளம்பி போனப்போ உன்னை பத்தி சொன்னாங்க அவங்களோட முகத்தை தான் உங்ககிட்ட நான் பாக்குறேன் அப்படிங்க தன்னோட அம்மாவை பத்தி தான் இவ பேசுறான்னு புரிஞ்சுக்கிறான் டாவன்சி ஆமா உங்க அம்மா கேட்டறீங்கன்னா எங்களோட பல நாட்கள் இங்க கழிச்சாங்க அவங்க தான் எனக்கு உங்க மொழியை கத்து கொடுத்தாங்க அவங்களோட டாஸ்க் முடிஞ்சதும் உன்னை பார்க்க போறதா வேற சொன்னாங்க அப்படிங்கிறா இமாக்கம்மா என் அம்மா அந்த புக் ஆஃப் லீவ்ஸை தேடி இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு தாமசி சந்தோஷப்பட ஆமா உன்னோட அம்மாவும் அந்த புக் ஆஃப் லீவ்ஸும் தான் என்னோட உயிரை எங்க காப்பாத்துச்சு அப்படின்னு இமாக்கம்மா சொல்ல அப்ப அந்த புக் இருக்குது உண்மைதான் யாராலையும் படிக்க முடியாத அந்த புக்கை என் அம்மா படிச்சிருக்காங்க அப்படின்னு டேம் சந்தோஷப்பட அது இருக்கிற வாழ்க்கை காட்டி எபிசோட முடிச்சிடுறாரு டைரக்டர்ல நம்ம லொரன்சோட கதி என்னாச்சு ஐலாண்ட்ல நம்ம டேவன்ஸ் ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதா புக் எடுக்க ரியாரியோட ஹெல்ப் தேவைப்படுமா டொனாட்டி ஏன் அந்த வாழை எடுத்துக்கிட்டு வந்தா ஜுலியானோட என்ட்ரி எதுக்கு ரியாரியோட உயிருக்கு ஏன் ஆபத்து வருது ஃபைனலாக மொனலிசாவோட பெயிண்டிங்கை இந்த சீரீஸில் எப்படி யூஸ் பண்ண போறாங்க டர்க்கோட ஹெல்ப் இப்போ யாருக்கு இவங்க கூட ஒன்னாகணும்னா நம்ம மாளிகை பண்ண வேண்டியது என்ன இதை எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க